வணக்கம் வியூவர்ஸ், நாம இந்த வீடியோவில் சென்னைக்கு அருகில் மீஞ்சூரில் உள்ள திருவுடையம்மன் உடனுறை திருமணங்கீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிவன் கோவில் சென்னைக்கு அருகில் உள்ள மீஞ்சூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 3 சக்தி கோவில்களில் ஒன்றாகும். திருவுடையம்மன் இச்சா சக்தி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவி என்று அழைக்கப்படுகிறார். மற்ற 2 கோவில்கள் திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவில் ஞான சக்தியாக அறியப்படுகிறது. 3வது கோவில் திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியடை அம்மன் கோவில் கிரியா சக்தியாக அழைக்கப்படுகிறது. இந்த 3 சக்திகளுக்கான கோவில்கள் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ளன. 3 சக்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நாளில், குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரும் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்வது புண்ணியமாக கருதப்படுகிறது. புராண கூற்றுகளின்படி 3 வினாடிகளுக்கு சிவபெருமானின் கண்களை மூடி உலகத்தை இருளடைய செய்ததற்காக அவர் தனது துணைவியார் பார்வதியை 3 முறை உலகில் இச்சா சக்தி, ஞான சக்தி மற்றும் கிரியா சக்தியாக பிறக்கும்படி சபித்தார். அதன் பிறகு அவர் தோன்றி அவரை மீண்டும் திருமணம் செய்து கொள்வார். 3 கோவில்களுக்கு பின்னால் உள்ள கதை இது. தெய்வீக திருமணமும் இங்கே நடந்ததாக நம்பப்படுகிறது. சென்னையை சுற்றி இந்த 3 அம்மன்களும் முக்கோண புள்ளி போல் அமைந்துள்ளது என்கிறார்கள். இந்த 3 அம்மன்களும் நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை ஒரே நாளில் வழிபட, அதுவும் காலையில் திருவுடை அம்மன், மதியம் வடிவுடை அம்மன், மாலையில் கொடியடை அம்மனை வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். இந்த 3 அம்மன்களையும் வழிபட்டால் நீங்கள் விரும்பும் அனைத்து பலன்களையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. இந்த 3 விக்கிரகங்களும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். அதன் பின்னணியில் இந்த 3 அம்மன்களையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் வழிபட வேண்டும் என்ற ஐதீகம் அடங்கி உள்ளது. அந்த வரலாறானது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மீஞ்சூர் அருகில் உள்ள மேலூர் அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் ஒரு சிறிய கிராமம் உருவானது. அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு செல்வந்தரின் பசு அப்பகுதியில் சுகந்தவனம் என்ற அடர்ந்த காட்டின் உள்ளே சென்று ஒரு மேட்டு பகுதியில் பசு தானே பால் சொறிவதையும் பாம்பு ஒன்று அந்த பாலை அருந்துவதையும் அபூர்வ காட்சியாக கண்டு மெய்சிலிருத்தினர். அந்த முட்புதரை விலக்கி பார்த்தபோது புற்றானது சிவலிங்க வடிவமாக இருந்தது. சிவபெருமான் புற்று வடிவில் அங்கு வாசம் செய்ததால் ஊர் மக்கள் அவ்விடத்தில் கோவில் கட்டினார்கள். அந்த சுயம்பு லிங்கத்திற்கு திருமணங்கீஸ்வரர் என்ற பெயர் சூட்டி வழிபட்டு வந்தார்கள். சோழ நாட்டினை ஆண்டு வந்த விக்ரம சோழ மன்னன் ஒரு தடவை வடநாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று சுகந்தவனம் வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தான். சுகந்தீஸ்வரர் என்ற திருமணங்கீஸ்வரர் வரலாற்றை அறிந்து இத்திருக்கோவில் சிவனை வழிபட்ட போது அக்கோவிலில் சக்தி, அம்மன் இல்லாமல் சிவன் மட்டுமே உள்ளதை கண்டான். உடனே மன்னன் சிற்பியை அழைத்து சிவனுக்கு நிகராக சக்தியை, அதாவது அம்மன் சிலையாக வடித்து பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டான். அம்மனை வடிக்க தேர்ந்த கல் ஒன்றை கொண்டு வர சிற்பி அலைந்து திரிந்து மலை உச்சியில் கல் ஒன்றை கண்டான். அதனை கீழே கொண்டு வரும்போது கைப்பிடி நழுவி உருண்டு விழுந்ததில் கல் உடைந்து 3 பாகங்களாக ஆனது. அந்த சிற்பி தான் தவறு செய்து விட்டதாக நினைத்து தனது கையை சிதைத்துக் கொள்ள முற்பட்டான். அப்போது அம்மன் அவன் முன் தோன்றி, தவறு உன்னிடமில்லை, நான் இங்கு மட்டுமே இச்சா சக்தியாக தனித்து இல்லாமல் ஞான சக்தியாக வடிவுடையம்மனாக தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவெற்றியூரிலும், கிரியா சக்தியாக கொடியடை அம்மனாக மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவில் திருமுல்லை வாயில் ஆகிய 3 பெரும் சக்திகளான இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி வடிவமாக நாம் உருக்கொள்ளவே 3 பாகங்கள் ஆனோம். 3 வகை உருவையும் வடித்து மேற்படி திருக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்து விடுவாயாக என உத்தரவிட்டு மறைந்தார். அதன்படி திருப்பணிகள் செய்து 3 அம்மன்களுக்கும் தனி சன்னதிகளாக அமைக்கப்பட்டது. முதல் சக்தியான திருவுடை அம்மன் 4 கர நாயகி, மேலிரு கரங்களில் பாச அங்குசம், கீழ் வழக்கரம் அபய முத்திரையாகவும், இடக்கரம் வரகஸ்தமாகவும் திருக்கோலம் கொண்டு காட்சி தரும் திருமேனியால் கருணை வடிவே உருவாகி நிற்கிறாள். அம்மனின் அழகிய வதனத்தில் என்றும் வாடாத புன்னகை அன்னையின் ஒரு கரம் என்னை சரணடை என்பது போல் காட்டுகிறது. 6 வெள்ளிக்கிழமைகளில் திருவுடை அம்மனை வணங்கி வருபவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். புத்திரபாக்கியம் இல்லாதோர் திருவுடை அம்மனை அபிஷேகம் செய்து வழிபட புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருவுடை அம்மனை வணங்கும் மாணவ மாணவிகள் படிப்பிலும் அறிவிலும் சிறந்து வாழ்க்கையில் உயர்வடைவார்கள். கடன், சத்ரு, நோய் போன்றவற்றை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது.
முன்ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் சக்தி திருவுடையம்மன் ஆகும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.